முதல் காதல் வாழ்க்கையில யாராலையுமே மறக்க முடியாத ஒரு விஷயம். இந்த முதல் காதல் தான் நம்ம எல்லாருக்குமே எப்படி காதலிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு போவோம், ஒரு சிலருக்கு எப்படி காயப்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துட்டு போவோம். பொன்னியின் செல்வன் இந்த கதை எல்லாருடைய மனசுக்கும் ஒரு பிரியமான கதை தான். படிக்கிறதுல ஆர்வம் இல்லாதவங்க கூட இந்த கதையை படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அந்த புத்தகத்துல இருந்து அவங்களுடைய கவனத்தை எடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட அந்த பொன்னியின் செல்வன் நாவல்ல இருந்து எனக்கு பிடிச்ச ஒரு அழகான காதல் கதையோட இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். நான் உங்கள் சகி மகேந்திரா. வாங்க இன்னைக்கான கதைக்குள்ள போகலாம். அது சுந்தர சோழருடைய ஆட்சி காலம். சோழர்களுடைய தலைநகர் பழையாறையில இருந்துச்சு. அந்த பழையாறையில இருக்கிற அரண்மனையில சுந்தர சோழருடைய மூணு குழந்தைங்க விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. மூத்தவனுடைய பேர் ஆதித்த கரிகாலன். சுந்தர சோழருடைய இரண்டாவது குழந்தையுடைய பேர் குந்தவை. கடைசி குழந்தையான கடக்குட்டி தான் அருள்மொழிவர்மன். இவங்க மூணு பேர்ல ஆதித்த கரிகாலன் கொஞ்சம் வயசுல மூத்தவன். தன்னுடைய தங்கச்சி கூடவும் தம்பி கூடவும் சேர்ந்து அவன் ரொம்ப சந்தோஷமா அந்த பழையாறை அரண்மனை தோட்டத்துல விளையாடிக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த இடத்துல ஏதோ சில பேச்சு குரல்கள் அவனுக்கு கேக்குது. என்ன சத்தம் அது அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்த கரிகாலன் கவனிக்கும் போதுதான் அவனையே அவன் மறக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் அவன் கண்ணுல தென்பட்டுச்சு. தன்னுடைய பாட்டியான செம்பியன் மாதேவி கூட யாரோ ரெண்டு பேர் நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ரெண்டு பேரையும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆதித்த கரிகாலன் பழையாறையில பார்த்தது கிடையாது. அப்படி பேசிட்டு இருந்தவங்கல ஒரு ஆண் ஒரு பெண். அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது ரெண்டு அழகான கண்கள் தன்னுடைய தாய் பின்னாடி இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துச்சு. வெளியில வந்த அந்த கண்கள் மூத்த இளவரசனான ஆதித்த கரிகாலனை கவனிச்சுது. அப்படி யாரு தன்னை மறைஞ்சு மறைஞ்சு இப்படி பாக்குறான்னு சொல்லிட்டு கரிகாலனுக்கும் ஆர்வம் அதிகமாச்சு. அவனும் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது தன்னுடைய தாய்க்கு பின்னாடி இருந்து எட்டி பார்த்த அந்த பொண்ணு கூச்சத்துல ஒளிஞ்சிக்கிறான். அப்போ அவங்களுடைய பாட்டி செம்பியன் மாதேவி அவங்க மூணு பேரையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டவங்க குந்தவை கிட்ட இவங்க மூணு பேரும் இனிமே இங்கதான் இருக்க போறாங்க, நீதான் இவங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாத்தையும் செய்து கொடுத்து பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லும் போது குந்தவை கேக்குறா இவங்க ரெண்டு பேரு தானே இங்க இருக்கிறாங்க, மூணாவதா யார் இருக்கிறான்னு சொல்லும் போது அப்போதான் தன்னுடைய அம்மாக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு இருந்த நந்தினி கொஞ்சம் கொஞ்சமா வெளில எட்டி பாக்குறா. அந்த பொண்ணை பார்த்த உடனே ஆதித்த கரிகாலனுடைய முகத்துல அவனுக்கே தெரியாம ஒரு சின்ன சிரிப்பு எட்டி பாக்குது. அவனுடைய மனசுக்குள்ள நான் என்ன பண்ணிட போறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இப்படி ஒளிஞ்சிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியும் உதயமாகுது. இருந்தாலும் அந்த கேள்விய அவன் வெளிப்படுத்திக்கவே இல்லை. குந்தவைக்கு அந்த பொண்ணை பார்த்த உடனே ஒருவித பிரமிப்பு ஏற்பட்டுச்சு. காரணம் என்னன்னா அந்த பொண்ணு ரொம்பவே அழகா இருந்தா. பொதுவா ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு தன்னை விட அழகா இருக்கிறா அப்படின்னும் போது ஒரு பொறாம எட்டி பாக்குறது இயல்பான ஒரு விஷயம்தான். அதே பொறாம நந்தினி மேலையும் குந்தவைக்கு வந்துச்சு. அதனால கரிகாலன் கிட்ட அண்ணா இந்த பொண்ணை பாரு பாக்குறதுக்கே அவலட்சணமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது கரிகாலன் வேணும்னே தன்னுடைய தங்கச்சியை வெறுப்பேத்தணும்னு சொல்லிட்டு உன்னை விட அவ ரொம்ப அழகாவேதான் இருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்றான். இப்படியே நாட்கள் ஓடுது. ஆதித்த கரிகாலர் குந்தவை அருள்மொழிவர்மர் கூட சேர்ந்து நந்தினியும் வளர ஆரம்பிக்கிறா. ஆனா கரிகாலர் நந்தினி கூட அதிகமா பழகிறத பார்த்த குந்தவைக்கு ஏதோ ஒரு விதமான பொறாமை நந்தினி மேல ஏற்பட ஆரம்பிக்குது. அதனால நந்தினிய அடிக்கடி காயப்படுத்த ஆரம்பிக்கிறா. நந்தினி ஒரு சாதாரண அர்ச்சகர் குலத்து பொண்ணு. இவங்க ராஜகுமாரர்கள். இத சொல்லி சொல்லி அதிகப்படியான தாழ்வு மனப்பான்மைய நந்தினிக்குள்ள குந்தவை விதைக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமா இருக்கிறது நந்தினியோட அழகும் கரிகாலர் நந்தினி மேல கொண்டிருக்கிற ஈடுபாடும் தான். இப்படியே எல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது ஆதித்த கரிகாலன் ஒரு நாள் போர்க்களத்துக்கு போறான். அதனால கிட்டத்தட்ட 2 வருஷ காலமா நந்தினிய அவனால பார்க்கவே முடியல. ஆனா அதுக்கப்புறமா 2 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி பழையாறைக்கு வந்த கரிகாலனுக்கு அவன் வாழ்க்கையிலேயே எதிர்பார்க்க முடியாத ஒரு திருப்பு முனை ஏற்படுது. 2 வருஷம் கழிச்சு நந்தினிய கரிகாலன் மறுபடியும் பாக்குறான். அப்படி பார்க்கும்போது முன்ன இருந்ததை விடவும் அவர் ரொம்ப அழகா தெரியறான். காலத்துடைய போக்குல இந்த 2 வருஷம் எப்படி அவளை இவ்வளவு அழகா மாத்துச்சுன்னு சொல்லிட்டு அவனால நம்பவே முடியல. கண்டதும் காதல் மலருது.
அதே சமயத்துல தான் கூட இல்லாத சமயத்துல குந்தவை நந்தினிய ரொம்ப அரவணைப்போட அன்போட பாத்துக்கிட்டா அப்படின்ற விஷயமும் கரிகாலனுக்கு தெரிய வருது. ஏன் நம்ம கூட இருந்தா மட்டும் குந்தவைக்கு நந்தினிய பிடிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கோபமும் கரிகாலனுடைய மனசுல ஏற்படவும் செய்யுது. ஆதித்த கரிகாலன் நந்தினி கூட அதிகமா பழகிறத பார்த்த செம்பியன் மாதேவி கரிகாலனை கூப்பிட்டு, இங்க பாரு, நீ ஒன்னும் சாதாரண குடும்பத்து பையன் கிடையாது, நீ ராஜ குலத்தவர், நீ அந்த பொண்ணு கூட அதிகமா பழகிறத கொஞ்சம் நிப்பாட்டிக்கோன்னு சொல்லும்போது ஆதித்த கரிகாலர் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா அதை மாத்துற சக்தி அந்த ஆண்டவனுக்கே கிடையாது. தன்னுடைய பாட்டி அப்படி சொல்லிட்டாங்கன்றத கூட மறந்து அதெல்லாத்தையும் மதிக்காம அதுக்கப்புறம் தான் நந்தினி கூட அவர் அதிகமா பழக ஆரம்பிச்சாரு. இந்த பழக்கம் ரெண்டு பேருடைய மனசுலயும் காதலா உருமாறுது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ரெண்டு பேருடைய இதயமும் உடையற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. காரணம் என்னன்னா, திடீர்னு ஒரு நாள் ஆதித்த கரிகாலர் நந்தினி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது குந்தவை அவங்க தன்னுடைய சொந்த நாட்டுக்கே கிளம்பிட்டாங்க, பாண்டிய நாட்டுக்கே கிளம்பிட்டாங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த கரிகாலனுக்கு சொல்றா. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு கரிகாலருக்கு தெரியாம இல்ல. நம்ம நந்தினி கூட அதிகமா பழகிற காரணத்தினாலதான் நம்ம பாட்டி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு அளவில்லாத கோபம் வந்துச்சு. அந்த கோபத்தை யார் மேல காட்டுறது, எப்படி காட்டுறதுன்னு தெரியாம ஆதித்த கரிகாலன் தன்னுடைய சொந்த தங்கச்சி மேலேயே அந்த கோபத்தை, வெறுப்ப, துவேஷத்தெல்லாம் காட்ட ஆரம்பிச்சான். அதே சமயத்துல நந்தினி இல்லாத ஒரு விஷயத்த அவனால ஏத்துக்கவே முடியல. அவ்வளவுதானா, நம்ம காதலிச்ச பொண்ணு நம்ம காதலை அவகிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே இப்படி நம்மளை விட்டு போயிட்டாலே, என் மனசுல இருக்கிற விஷயத்த இதுக்கப்புறம் நான் எப்படி அவகிட்ட சொல்ல முடியும்னு சொல்லிட்டு பரிதவிச்சு போயிடுறான் கரிகாலன். இனிமேட்டு நந்தினிய பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சுக்கிட்ட இந்த சூழ்நிலையில அவனுடைய கடமை அவனை அழைக்குது. ஒரு இளவரசனா, ஒரு ராஜகுமாரனா நீ செய்ய வேண்டிய கடமைய முதல்ல செஞ்சு முடின்னு சொல்லிட்டு அவனுடைய விதி அவன் அழைக்குது. ஆனா அந்த விதியோட முடிவுல அவனுடைய முதல் காதலை அவன் சந்திக்கிறான். அது எப்படி சந்திக்கிறான், யார் மூலமா அவன் சந்திக்கிறான், எப்படி நந்தினி இருக்கிற இடத்த கரிகாலன் கண்டுபிடிச்சான், அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு, ஆதித்த கரிகாலனும் நந்தினியும் ஒன்னு சேர்ந்தாங்களா, அடுத்த பதிவினில் காண்போம்.